அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்குது விக்கிமீடியா. விக்கிமீடியா அறக்கட்டளை வந்து பல திட்டங்களை செயல்படுத்துது. அதில் நம்ம பெரும்பாலுக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது விக்கிபீடியா தான். இன்றைக்கி நம்ம விக்கி மூலம் பார்த்தோம், அப்புறம் விக்ஷனரி இதெல்லாம் பார்த்தோம், பொதுவாக இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அடுத்த வந்து நான் ஒரு இது மாதிரி இணையத்தின் வழியாக ஒரு கதைக்கலைஞர் உருவாகிறது வந்து இந்த நூற்றாண்டில் தான் உருவாகுதுன்னு சொல்லலாம். ஆனால் முதல் முதல் நூல் வடிவத்தில் தானே உருவாகியிருக்கும் இல்லைங்களா? அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சு மொழியில் உருவாகியிருக்குது. இது வந்து என்ன படம்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து டச் மொழியில் உருவானது. இது சரி, தமிழில் எப்போ உருவானதுன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகுது. இதுக்கு வந்து இந்த 10 தொகுதிகளில் உருவாகுது, ஏறத்தாழ 10 ஆண்டு. இதில் உழைத்தவங்களை பார்க்கணுன்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போனால் பார்க்கலாம். 10 ஆண்டுகள் இவங்களுடைய முயற்சியில் உருவாகினது, சரிங்களா? மொத்தம் 74 பேர் இவங்க, சரிங்களா? இவங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து 1947 எழுதியிருக்கு பாருங்க, தொடக்க விழாவில். சரியா, இப்போதைக்கு இது போதும். இதை வந்து உங்களுக்கு வந்து நூல் வடிவத்தில் வைக்கிற விட இணையத்தில் வச்சா நிறைய பேர் படிப்பாங்க இல்லையா, அதற்கான ஒரு சட்டப்பூர்வமான முடிவை வந்து எடுத்தாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு உரியது இல்லைங்களா? காமிக்கிறேன், தமிழ் வளர்ச்சி கழகம் சென்னையில் 1947 74 பேர் சேர்ந்து இது உருவாக்கியிருக்காங்க, 10 ஆண்டு சிரமப்பட்டு, சரிங்களா? நல்லா ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து இப்போ இருக்கிற வசதியெல்லாம் கிடையாது, இணைய வசதி இதெல்லாம் அது இல்லாமே அவங்க வந்து இது மாதிரி செயல்பட்டுருக்காங்க. இதை வந்து இந்த உழைப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இப்போ பார்த்தோம் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேராசிரியர் செல்வகுமார் இவர் தான் அவர். இவர் வந்து சட்டப்பூர்வமான ஒரு ஆவணத்தை பெற்று விக்கிமீடியா நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து தமிழ் இணைய கழகத்தில் இருக்குது, இப்போ பட வடிவத்தில் இருக்குது. அதை வந்து எழுத்து வடிவமாக மாற்றுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு, ஒரு சோதனை முயற்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது விக்கியில். சரி, இப்போ நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நூல்கள் எல்லாத்தையும், இந்த 10 நூல்களும் இருக்கு இல்லைங்களா, இந்த 10 தொகுதிகள், இதில் ஏறத்தாழ எத்தனை 8000 பக்கம் இருக்குது. இந்த 8000 பக்கத்தை நம்ம சரி பார்க்கறதுக்கு முந்தி ஒரு சோதனை தான் வந்து இந்த கலைக்களஞ்சியம், சின்ன கலைக்களஞ்சியம் எடுத்து நாங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இதுக்கு உங்களுடைய உதவி தேவை. என்ன அப்படின்னா, இந்த நிரல் வழியாக வந்து எல்லாமே தமிழில் தான் இருக்கோம், பார்ப்போம். நம்ம இந்த நிரல் வழியாக இந்த முதற்கட்ட பணி நடக்குது, தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இளைஞர் களஞ்சியம் இதில் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நூலை பார்ப்போம் முழுமையாக. இந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் சரி பார்த்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும் இப்போ. சரி, முதற்கட்ட பணியாக அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து பாருங்கள் ஏவுகணை இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் ஏவுகணை இருக்குது, இங்கே 101 இருக்குது. இது திறந்து பார்ப்போம். இந்த இது எழுதணும், திறந்து நம்ம இது போட்டு ஒவ்வொரு நூலுக்கும் தலைப்பு மாறும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு 70% தானியக்க பணிகளில் செய்யலாம் பாருங்கள். 111 முடித்தார், 112 பார்ப்போம். இப்போ 112 திறந்து பார்த்தோம்னா போடலை ஒன்றும், சரி 103 போவோம். 113ல் பார்த்தோம்னா நான் தவறாக நின்றுக்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன், சரிங்க, அண்மைய மாற்றங்கள் போவோம். என்னென்னா நான் இன்னும் இயக்கலை அது. சரி, இதை பண்ண திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். 111 பார்த்திங்கன்னா மேலே முதல் வரி நம்ம முதல்ல ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு சின்ன நிரல் வந்து
எழுத கற்றுக்கிட்டேன், ரெண்டு மூணு பேர் உதவியிருக்காங்க அதுக்கு. சரி, இது ஆர்ஹெச் ஒவ்வொரு தடையும் திறந்து உள்ளார போட்டு சரியாக அது உள்ளார போய் இந்த என்ன எழுதணும் எழுத்து எழுதணும் இல்லைங்களா. இப்போ 112 பார்ப்போம். இந்த நிரல் தான் இயங்க போகுது. 112 நீங்கள் எழுதிட்டேன், நூலின் பெயர் இங்கே எழுதிட்டேன், 129 வரைக்கும். சரி, இப்படி போயிட்டு நம்ம அதை கொடுத்தோம்னா போதும், அதை மட்டும் நிரப்பிக்கிட்டு. ஆ சரியா, இது வந்து 10 நொடிக்கோட அவங்க எழுதிக்கிட்டே போயிடும். அதில் ஒரு மேம்பாடு தேவை. என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து தானியங்கி இல்லையா, ஒரு கணினி தான் செய்யுது, மனுஷன் செய்யலை. அதனால் வந்து சில விஷயங்களை வந்து சில தகவல் வந்து அதுக்குள்ளே நிரப்பாது. அது அதை வந்து நம்ம எடுத்து செஞ்சிட்டோம்னா எளிமையாக வந்து அது வந்து முழுமையடைஞ்சிடும். பார்ப்போம் அதை. இப்போ 111 இல்லைங்களா, இப்போ அதை அழுத்தி பார்ப்போம், திறந்து பார்ப்போம். முன்ன இல்லாமல் இருந்து இப்போ இருக்குதான்னு பார்ப்போம். பாருங்கள், போட்டுருச்சு இது. ஆனால் இங்கே வந்து என்ன எழுதியிருக்குன்னா ஐசக் நியூட்டன் இந்த பக்கம் எழுதியிருக்குது இல்லைங்களா, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, ஒரு இது வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே தெரியுதுங்களா, ஐசக் நியூட்டன். இந்த ஐசக் நியூட்டன் வந்து நம்ம எழுதணும் எங்கன்னா, அது கீழே நடுவில் இருக்கும். அது இதை எடுத்து கட் பண்ணி எடுத்து வெட்டி இதில் ஒட்டிட்டு நியூட்டன் ஒரே ஒரு எழுத்து நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். நியூட்டன் அவ்வளோதான், எழுத்துட்டு சேமிச்சிட்டிங்கன்னா போதும். சரி, இது எல்லாத்துக்கும் இது மாதிரி எடுத்து எடுத்து ஒட்டணுமா, இது 102 அடுத்து வர்றவங்க பார்த்துக்குவாங்க. அதாவது நம்ம வந்து இந்த மேலடி பகுதியை மட்டும்தான் வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு எந்த ஒரு விக்கி மூலை பக்கமாக அது 3 பகுதிகளும் இருக்கும், மேலடி, நடுப்பகுதி, கீழடி. இந்த மேலடி மட்டும் தான் முதல்ல இருக்கிறதா நம்ம அதை சரி பார்க்குறோம். இப்போ தானியங்கி வழியாக அரை தானிக்குமோ சேரும், முழுமையாக செய்கிறோம். சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ இது பாருங்கள், ஒளிப்பெருக்கி. இது வந்து மெய்ப்பு பார்க்கல, இப்போ இந்த இடத்துல இருக்குது ஒளிப்பெருக்கி. இதை நான் படி எடுத்துக்கிட்டேன், திறக்கிறேன், இந்த இடத்துல ஒட்டுறேன். ஒட்டிக்கிட்டு சேமிச்சிட்றேன். மாற்றங்களை பதிவிடுதல் சேமித்தல். 102 104 ஐன்ஸ்டீன். இது பாருங்கள், தானாகவே போட்டுருச்சு அது. நான் வரிசையாக காமிக்காமல் மாற்றி காமிச்சிட்டேன். இது பாருங்கள், ஐன்ஸ்டீன் எடுத்து போட்டுருச்சு. ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட். ஆல்பர்ட்ன்னு இருக்குன்னு அது விட்டுருச்சு அது. நம்ம என்ன பண்ணால், இதை திருப்பி படி எடுத்து, ஏன்னா அந்த கமா புள்ளிலாம் வந்து அதை ஒன்றும் சரியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நான் ஒன்றும் எழுதலை, நிரல் எழுதலை. கணினி நிரல் எழுதாததுனால அதை வந்து அப்படி எடுத்துக்கிச்சு. சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். 114, 115, 115 நம்ம எதுவுமே எழுதலை, அதுவே போட்டுக்கிச்சு. பாருங்கள், இதில் பாருங்கள், வரலாறுல போனால் தெரியும் உங்களுக்கு. இன்ஃபோ ஃபார்மர் பாஸ். பாஸுங்கிறது தான் நான் சொல்கிறேன் நான், இது இதுக்கு பேர் தான் பாஸ் முறை. என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இந்த சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் முதல்ல. 106, 106 பாருங்கள், இந்த இடத்துல எழுதலை. எங்கே என்ன பண்ணாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓசோன் படுக்கை, இது எழுத்து பிழை இல்லாமல் இருக்குது. இதை படி எடுக்கிறீங்க, திறக்கிறீங்க, மேலே தொகு அழுத்துறீங்க, இது உள்ளார போகிறீங்க. இது தெரியாமல் அழுத்திட்டேன் நான். ஒட்டுறீங்க. 106 அப்புறம் தான் ஓசோன் படுக்க, இது ஓசோன் படுக்க இங்கே இருக்குது, அது சேமிச்சிட்றீங்க. இப்படி வந்து உங்கள் பங்களிப்புக்கு நீங்கள் செய்யலாம். எத்தனை இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அதில் பார்த்தா தெரியும். இப்போ உங்கள் பங்களிப்புகள் நான் செய்கிறதுனால அது பாஸ் பாஸ்ன்னு அதுவே போட்டுக்கிட்டு போகுது. பாருங்கள் என்ன போடுதுங்க, அதில் காமிச்சிக்கிட்டே போகும் உங்களுக்கு. இது அண்மைய மாற்றங்கள் காமிக்கிறேன்னு நீங்கள் பார்க்குற மாதிரி, அண்மைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அது எழுதிக்கிட்டே போவோம். இப்படி இந்த பாஸ்னால் எப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில சமயம் நம்ம அலைபேசியில் செயல்படுவோம், சில சமயம் விண்டோஸ் கணினியில் செயல்படுவோம், இல்லை வேறு எங்கேயாவது செயல்படுவோம். இப்போ இந்த கருவிகள் எங்கே இருந்தாலும் இது வந்து லினக்ஸ் வகை கணினி. இது இது கண்ட்ரோல் பேனல் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது நிறையா எழுதி வச்சுருக்கேன்,
இது மாதிரி ஒரு வசதி இருக்குது, அது என்னங்கிறத நம்ம 100 பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி வரும். அது இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு அடிப்படையான கணினி பயன்பாடு தெரிஞ்சால் போதும். இது வந்து இப்போ விண்டோஸில் இருக்கக்கூடிய லினக்ஸ் வகை டெர்மினல், இது கட்டளையும் கொடுத்தா செய்யும், சரிங்களா? இது வந்து என்னுடைய தமிழ் இதில் நல்லா தெரியும், இதில் தெரியல, அதை மேம்படுத்திகிட்டு இருக்காங்க, பார்ப்போம். இப்படி நீங்கள் வந்து இந்த பக்கத்தை திறந்து திறந்து 100 ஒரு தனி மனிதன் ஒருத்தர் இதை செஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உறுதுணையாக நான் முதல் வரி மட்டும் நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக திறந்து அதை நம்ம செய்யணும் இல்லைங்களா. அதனால் வந்து எப்பவுமே விக்கியில் எல்லாமே கூட்டு பண்ணி தான் தனி உருவ செய்கிறது வந்து கொஞ்சம் அலுப்பு தட்டின விஷயம். அலுப்பு தட்டிடும் பாருங்கள். 330 பக்கம்தான் இருக்குது. இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு சோதனை பதிவாக வந்து 130 இதுக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் இதை திறந்து திறந்து நீங்கள் வந்து இது எடுத்து எழுதுனா போதும். இதற்குரிய இணைப்பை வந்து யூடியூப்பில் நான் முதல்ல சோதனையாக போடுறேன், அது கீழேயே அந்த இணைப்பை நான் கொடுத்துருப்பேன். இந்த முகவரி சுருக்கவரலி கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் சொடுக்கி உள்ளார போய் எங்கெங்கெல்லாம் சிகப்பாக இருக்குதோ அதை அழுத்தி ஒரு தானியங்கி செஞ்ச வேலையை முழுமை செய்கிறேன்னு கேட்டுக்கிறேன். உங்களை வணக்கம்.